ஓகேவா, மக்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மிளகு தக்காளி தலை, அதாவது மணத்தக்காளி. இது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மேக்சிமம் வந்து இந்த அல்சர் சம்மந்தப்பட்டதுக்கு இது ஒரு அருமருந்து, அற்புதமான மருந்துங்க. இது பாருங்கள், இந்த இலை தான் மணத்தக்காளி, மிளகு தக்காளி செடின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை வந்து நம்ம சாப்பிடக்குள்ள அல்சர் குணமாகுதுங்க. இது ஒரு அற்புதமான இலை. இதை வந்து ஒவ்வொரு வீட்லேயும், இப்போ இது எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் வளர்த்திட்ருக்குறோம். இது வந்து ஒரு அற்புதமான, இந்த அல்சருக்கெலாம் ஒரு நல்ல மருந்து. இது எப்படி வணக்கியும் சாப்பிடலாம், இதை வந்து நம்ம பச்சையாகவும் சாப்பிடலாங்க. இது காலையில் நம்ம பல் விளக்கிட்டு மூஞ்சி எழுதிட்டு நம்ம இந்த கீரையை வந்து இப்படி கிள்ளி நம்ம பச்சையை சாப்பிடக்குள்ள உங்களுக்கு வந்து அற்புதமாக ஒரு இது அல்சர் சுத்தமாக க்ளீன் பண்ணுதுங்க. பாருங்க, இப்படி எடுத்துட்டு நல்லா நம்ம மெல்னு சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாள் சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாக அல்சருக்கு க்ளோஸ் ஆயிரும். எந்த புண்ணும் வயிற்றில் இருக்காதுங்க. நல்ல அருமையான ஒரு இது மருந்துங்க, கையண்ட மருந்து. நீங்கள் எந்த ஆஸ்பத்திரி போய் என்ன மருந்து சாப்பிட்டீங்கனாலும் அப்போதைக்கு நாளுக்கு மறுபடியும் வந்துடும், காரம் சாப்பிட்டீங்கன்னா வந்துடும். ஆனால் இந்த இலையை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா 10 to 15 நாளைக்கு, இல்லை ரெகுலர் சாப்பிடலாம், அதனால் தப்பே இல்லை. சுத்தமாக ஆறிடுச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு வரவே வராது, ஒரு அருமையாக இருக்கும். மேக்சிமம் வந்து நம்மளுக்கு அல்சர் இருந்துச்சுனாவே பெரும் துன்பம். எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து வயிறு சுத்தமாக இருந்தால் தான் நம்ம தெளிவாக இருக்க முடியும். வயிற்றில் வந்து புண்ணு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக காரம் சாப்பிட்டுட்டீங்கனாலும் சும்மா சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு வலிச்சே இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது, நிம்மதியாகவும் இருக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அருமையான ஒரு மருந்துங்க. இந்த தலையை வந்து நம்ம இப்படி சாப்பிடக்குள்ள ஒரு அற்புதமாக நம்மளுக்கு ஒரு பலன் தருது. இது எங்கே வேணாலும் நீங்கள் விடாதீங்க, இல்லை வீட்லேயே வச்சு வளருங்க. இந்த இலை வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான இது. இதனுடைய காய் இருக்கு பாருங்கள், காய் இப்போ தான் வருது. இந்த காயை வந்து நீங்கள் நிறைய சேர்த்து கொஞ்சம் எல்லாம் ஒன்றா சேர்த்து துவையல் அரைச்சி, அதாவது சட்னி அரைச்சும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்றப்ப அதுலேயும் வயிற்று புண்ணு சரியாகுதுங்க. இது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இயற்கையான மூலிகை. நண்பர்களே, இதை வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடையில் கூட நீங்கள் வாங்கி இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி தினம் சாப்பிட்டு வர பச்சைத்தலையை மேக்ஸிமம் வணக்கி சாப்பிட்றத விட பச்சைத்தலையை சாப்பிட்டு பழகுங்க. அப்போ தான் உடனுக்குடனே அந்த புண்ணு வந்து குணமாகுது. இதெல்லாம் நல்லா காட்டு பாருங்கள். எங்கள் வீட்டு ஓரத்துலேயே தான் பூராமே மிளகாய் செடி தான் நிறையா வச்சுருக்கோம். இது ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வந்து இது பச்சையும் சாப்பிட்றோம், வணக்கியும் சாப்பிட்றோம். இது வந்து நான் எங்களுக்கு வந்து ஒரு அருமருந்தாக இருக்குது. இது எங்களுக்கு வந்து சின்ன வயசில் எனக்கு வந்து இது ஒரு அல்சர், ஏகப்பட்ட அல்சர் இருந்துச்சு. நான் எத்தனையோ ஆஸ்பத்திரி போய் இது வந்து எனக்கு சரியாகலைங்க. இந்த இலையை சாப்பிட்டு தான் எனக்கு வந்து குணமாச்சு. இது கூட நம்ம இன்னொரு விஷயம் செஞ்சேன், அதாவது இந்த யோகாவில் வந்து எந்த மருந்தே இல்லாத ஒரு பயிற்சி இருக்குது. நான் இதை வந்து அடுத்த பதிவில் உங்களுக்கு எப்படி என்னங்கிறத, இந்த யோகாவை பற்றி, அந்த யோகாவில் வந்து ஒரே ஆசனம் செஞ்சால் போதும் உங்களுக்கு அந்த அல்சர் வந்து சரியாகுது. அது ஒரு மருந்து இல்லா மருத்துவம். அந்த மாதிரிக்கு ஒரு அற்புதமான அந்த யோகத்திலேயே உங்களுக்கு வந்து நம்ம அல்சர் வயிற்று புண்ணு 448 வியாதி வந்து அந்த ஒரு ஆசனத்தில் குணமாகுது. ஒரு அற்புதமான ஒரு ஆசனம். அதை வந்து நாளைக்கு பதிவில் உங்களுக்கு என்னங்கிறத நான் காட்டுறேன். நன்றி, வணக்கம்.